அம்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஓவரா இருக்குல்ல, சரி விடுங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, இப்போ தோம் வந்திருக்கோம். இப்போ தோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நிறைய குதிரை ரேஸ் நடக்கும். அது பார்க்கவே ரொம்ப என்ஜாயாக இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டணும்னு வந்திருக்கேன். இப்போ உள்ளுக்குள்ளே வரும்போது நான் 3 ரூபா கட்டி வந்திருக்கேன். ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு பே சொல்லிட்டேன். பட் இந்த இப்போ தோமை பற்றி தெரிஞ்சிக்க நிறைய விஷயம் இருக்குது, அதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க போகலாம். ஸோ இந்த இப்போ தோமை பற்றி சொல்லணும்னா, இது பரிசில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு கட்ட தொடங்கினது எப்படின்னா, 1863 கட்ட தொடங்கியிருக்காங்க. அந்த டேட்டில் தான் ஃபஸ்ட்டு ரேஸே நடந்திருக்கு. ஸோ அந்த ரேஸை பார்க்குறதுக்காண்டியே 100,000 பேர் இங்கே வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ 100,000 பேருன்னா அவ்வளோ பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரேஸை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ லிஃப்ட்லேயே ஸ்டைலாக பேசிக்கிட்டு வரலான்னு நினச்சேன், லிஃப்ட் வேலைசியாக போச்சு, இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 1870 வந்து நம்ம ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மன்காரங்களுக்கும் பெரிய போரே நடந்திருக்கு. அந்த போரை பற்றி இப்போ சொல்ல தொடங்கினா இப்போதைக்கு அது முடியாது, இந்த ரொம்ப கொஞ்சம் லாங் ஸ்டோரி அது வந்து. ஸோ அதை நம்ம இப்போதைக்கு தான் நம்மளுக்கு அது தேவையில்லை, நம்ம இந்த இப்போதோமை பற்றியே பேசுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த போர் நடக்கும்போது இந்த இடம் ரொம்பவே உடஞ்சி போய் இருந்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 1879 தான் திரும்ப இந்த இடத்தை அழகாக கட்டி முடிச்சிருக்காங்க. வழக்கம் போல உங்களுக்கு தெரியும், எல்லா வீடியோலையும் வந்து நான் தனியாக வர மாட்டேன். இன்றைக்கி 2 பேரை கூப்பிட்டா அவங்க இப்போ தான் வந்து லேட்டாக வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னு, ஏதோ அந்த குதிரை ரேஸை இவங்க தான் ஓடுற மாதிரி அவ்வளோ சீரியஸாக இருந்து முன்னுக்கு இருந்து பார்த்துக்கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு வீடியோ தெரியுதான்னு தெரியல, அந்த ஒருத்தன் கட்டியாக இருக்கான், இன்னொருத்தன் உயரமாக இருக்கான், 2 பேருமே பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஓகே, நாங்கள் மேலே இருந்து உங்களுக்கு காட்டின 2 ஃப்ரெண்ட் எனக்கு வந்திருக்காங்கன்னு, அதுவும் லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் 2 பேருக்கும். ஸோ சஜ்வன், நீங்கள் ஏற்கனவே வீடியோவை பார்த்துப்பீங்க, இவர் ஒரு நியூ என்ட்ரி. எது இவனை வச்சுனா வீடியோவில் வந்து எதுவும் பண்ணிடலாது, எதாம் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க, இனிதான் முக்கியமான கேமே நடக்க போகுது. ஸோ நாம் இப்போ வந்து ஒரு குதிரை மேலே நாம் பெட்டு கட்ட போகிறோம். ஸோ அதில் நாம் ஜெயிக்கிறோம், காசு ஆள்றோம், பறக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி நாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இப்போ ஒரு ஜாலியாக என்ன பெரிய அமௌண்ட் இல்லை, ஒரு கொஞ்சமாக ஒரு 5 ரூபா 10 ரூபா அதுக்கு ஒரு குதிரை மேலே பந்தயம் கட்ட போகிறோம். ஜெயித்தவனா ஒரு சின்ன அமௌண்ட் வரும், ஜெயிக்காட்டிக்கு அப்படியே வீட்டை போவோம். ஸோ அதான் சொல்கிற ஆள் பாருங்க. ஓகே, இப்போ நாம் நான் வந்து 10 ரூபாய்க்கு வந்து 3rd நம்பருக்கு பந்தயம் கட்டியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு வரமண்ணு பார்ப்போம், ஜெயிக்கிறானு இல்லையான்னு. இது வந்து நீங்கள் ஒரு ஃபன்னுக்கு விளையாடுங்க, இது தினமும் வந்து இதை விளையாட்டுக்கு இருக்காதிங்க. ஸோ ஒரு ஃபன்னுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட வந்து வருஷத்தில் ஒரு விளையாடிக்கு 2 வாட்டி ஒருக்கா வந்து விளையாடுங்க, அவ்வளோதான். அதுக்காக அதிகமாக காசு போட்டு 100 ரூபா 120 ரூபா அப்படிலாம் போட்டு விளையாடாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு. அந்த காசு நம்மளுக்கு வேறு எதாத்துக்கும் தேவைப்படும். சின்னதாக இப்படி ஒரு அமௌண்ட்டுக்கு விளையாடி ஜெயிச்சா ஓகே, இல்லைன்னா வீட்டை கிளம்ப வேண்டியதா. ஸோ நம்ம அடுத்த ரேஸ் வந்து இன்னும் சரியாக 8 நிமிஷத்தில் தொடங்குது, ரேஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ பார்ப்போம், நான் ஜெயிக்கிறேனா இல்லாட்டி இவங்க ஜெயிக்கிறாங்களா. திருப்பு அங்கே அந்த டிவியில் உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ எங்களை எந்த குதிரை இருந்தப்பா, ஆ இந்த குதிரை தான் முன்னு பிடிக்குதா, ஓடு 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 ஓடு, மெல்லமாவா மெல்லவா, ஆசைப்படாத அப்படி எங்களே விடு. ஸோ இப்பயும் நம்ம 3rd நம்பர் தான் முன்னுக்கு நிற்குது, எங்க குதிரை கணக்கு அங்கே நிற்காங்களா, ஐயோ. ஸோ இன்னும் அவ்வளோ பெரிய ரவுண்ட் இருக்கு, இப்படி வருவாங்களா இங்கே, ஆமாம் இல்லை. ஸோ ஒரு ரவுண்ட் அவங்க ஃபுல்லாக அடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் என்ன ஃபெஸ்ட்டே, இப்போ 3rd நம்பர் நிற்கும் போது ரொம்ப கஷ்டம். ஏன்பா நீ அங்கே போய் எடுக்கிற, ஆரம்பத்துலேருந்து 3rd நம்பர் தான் ஃபெஸ்ட்டாக நிற்கணும். ஸோ கஷ்டம், லாஸ்ட் டைமில் வந்து எல்லாமே மாறிடும். ஐயோ 9 வருது, 3 கைவிடாதரா கைவிடாதரா, ஏ உன்னை நம்பி தாண்டா 10 ரூபா போட்டா, போட்டு யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான். ஸோ முதலாவது ரவுண்டு வெட்டு கட்டி
வெற்றிகரமாக தோத்துட்டேன். ரெண்டாவது ரவுண்டு நான் விளாடி ஜெயிக்கிறேன், ஜெயிச்சுத்தான் நான் இங்கேருந்து போகிறேன் அந்த முடிவில் இருக்கிறேன். ஸோ வாங்க ரெண்டாவது ரவுண்டை பார்க்கலாம். அடுத்த கேமுக்கு நான் ஆறு நம்பர் குதிரை மேல பந்தயம் கட்டிட்டேன், 10 கிலோ போட்டுருக்கேன். இன்னும் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டார்ட் ஆகிற போது கடவுளே ஜெயிக்கும். ஸ்டார்ட் ஆகிட்டு சந்தோஷமா வீட்டை போய் சந்தோஷமா நிக்கிற தூங்குவேன். ஆமா மக்களே ரொம்ப தேங்க்ஸ், வாங்க போலாம். ஒரு 10 கிலோ தரேன், இதை வச்சு பிழைச்சிக்கோங்க. ஏற்படி தாங்க மேடம். ஒரு மாதிரி ஆற நம்பர் வந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டு ஆற நம்பர் போட்டோம், இன்னொரு ஃப்ரெண்டு மெட்டா நம்பர் போட்டாங்க. ஸோ அந்த மூணா இந்த ரெண்டு நம்பரும் வந்துட்டு. ஸோ எவ்வளோ ஜெயிச்சாங்க அதில்? சரி 10 பட்டா கொண்டு வேறு ஒரு 20 ரூபா 30 ரூபா. ஓகே 30 ரூபா வந்து சரி, நான் இந்த பூனை காசு திரும்ப வந்துச்சு, அதுவே போதும். அதே மாதிரி இங்கே வந்து சில டைம் வந்து பெரிய திருவிழா மாதிரியே இங்கே பண்ணுவாங்க. அதாவது டான்ஸோ இருக்கும், டிஜே இருப்பாங்க நம்மளை டான்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட்டுகள் எல்லாமே இருக்கும், சின்ன சின்ன ஃபுட் ட்ரக் எல்லாமே இங்கே இருக்கும் வந்து. ஸோ அது ரொம்ப நிறைய பேர் வருவாங்க அதை பார்க்குறதுக்கு, குதிரை வேஷம் பார்க்குறதுக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க ஷோ அதுகள் இந்த மாதிரி அனிமேஷன் எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கானே விரும்பி இங்கே நிறைய மக்கள் வருவாங்க பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே குதிரை வேஷம் மட்டும் இல்லை, சில டைம் வந்து பெரிய திருவிழா மாதிரியெல்லாம் நடக்கும். அது நீங்கள் எண்ணத்தில் தான் பார்க்கலாம் எப்போ அதெல்லாம் நடக்கும் வந்து. ஸோ நீங்கள் பார்க்குறது ஆசைப்பட்டீங்களா இன்னில் பார்த்துட்டு வாங்க. ஸோ வீட்டை காசோட வீட்டை போகலான்னு சொன்னேன், தோற்றதால நான் சொன்னேன் இல்லை லாஸ்ட்டாக இன்னொரு பாந்தே ஒன்று கட்டிட்டு போகலான்னு சொன்னேன். இதுதான் லாஸ்ட் கேம், ஜெயிக்கிறோமோ இல்லையோ பார்ப்போம், இதை ஒருத்தா ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. அப்புறம் வீட்டை போனால் தான் வீராசம் இருக்கும், நம்ம அதை வச்சுட்டு போயிடும். ஆனால் ஜெயிக்க ஜெயிக்க விளையாடிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் எதுவுமே இல்லாமல் தான் போயிடும். இப்போ எதுவும் ஃபெஸ்டாக வருது கொஞ்சம் காசு இங்க வந்து விளாடுங்க, விளாடிட்டு ஒரு பண்ணா விளாடிட்டு போங்க, நிறைய காசு போட்டு விளாடாது. சொல்ல மாதிரி அந்த பெரிய திருவிழா எல்லாமே நடக்கும்போது அப்ப அந்த டைம் வந்துக்கிட்டா அது உங்க பசங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. நிறைய ஷோவெல்லாம் நடக்கணும் சொன்னாங்க, அந்த ஷோவில் இந்த ஓலர் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதுப்பா வருது. ஏன் அந்த சின்ன பசங்க வந்து ரத்தம் கேட்க சொல்லுவாங்க. சொன்னா வீட்டா போலா வீட்டா போலா வைத்தியக்காரன் முட்டாள் ஒண்ணுமே இல்ல சொன்னா வின் பண்ண காசோட போலான்னு ஒரு 10-20 திரும்ப போயிட்டு பண்ணுங்க லைட்டா ஒரு 10-5 ரூபாய்க்கு வந்து விளாடுங்க. பட்டுப்பாடு வீட்டு பாரு வீட்டோட சந்திப்போம். பாய்.